ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Z.AMystiq. உலக அதிசயங்களில் ஒன்று தான் இட்டாலியில் அமைஞ்சிருக்க லீனிங் டவர் ஆஃப் பிசா, அதாவது சாய்ந்த கோபுரம். இந்த கோபுரத்தை கட்டும் பொழுது இது சாஞ்சிருக்கும்னு நினச்சி கட்டலை. ஆரம்ப காலத்தில் இது நேராக தான் இருந்துச்சு, ஆனால் காலப்போக்கில் சாய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம், களிமண் இருக்க பகுதியில் வெறும் 3 மீட்டர் அளவுக்கு பேஸ்மெண்ட்டை போட்டு கட்டிட்டாங்க. அதனால தான் இந்த கோபுரம் சாய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வருஷத்துக்கு 0.05 டிகிரி சாய ஆரம்பித்த கட்டடம் உச்சக்கட்டமாக 1990 5.5 டிகிரிக்கு சாஞ்சிருச்சு. இது விழுக போகுதுன்னு நினச்சி கிட்டத்தட்ட 11 வருஷமா யாரையுமே பார்க்க விடல. அதுக்குள்ள எப்படியாவது பில்டிங் காப்பாத்திரணும்னு நினைச்ச இன்ஜினியர்ஸ் கோபுரம் சாயறதுக்கு எதிர்த்து சில துளைகளை இட்டு குறிப்பிட்ட அளவுக்கு மண்ணை குறைச்சதுனால 5 டிகிரியா சாஞ்ச கோபுரத்தை 4 டிகிரி அளவுக்கு குறைச்சு ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. இனிமேல் இந்த கட்டிடம் சரியாதுன்னு உறுதிப்படுத்தின பிறகு 2001 தான் மக்கள் பார்க்கறதை அலோவ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிசா கோபுரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. அப்படி மறக்காம நம்மளுடைய Z.AMystiq சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் வியூவர்ஸ்.